ஹலோபடிஸ் இப்போ நம்ம போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ரொலான் பார்த்தஸ் எழுதின டெத் ஆஃப் தி ஆத்தர் அப்படிங்கிற கிரிட்டிக்கல் எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்ட்ரக்சரலிசம்க்கும் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு புக்கை படிக்கிறீங்க, இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒரு வழி சொல்கிறாங்க, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒரு வழி சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் படிக்கிற புக்கோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஆத்தர் பேக்ரவுண்ட், சோஷியல் பேக்ரவுண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு புக்கை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் லாங்குவேஜ் போதும், நீங்கள் ஸ்ட்ரக்சர்லாம் உட்காந்து கண்டுபிடிச்சி படிச்சிங்கன்னா நிறைய குழப்பம்தான் வரும், சரியான மீனிங் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ரீடருக்கு ஒரு லாங்குவேஜ் மட்டும் வச்சு என்ன மீனிங் கிடைக்குதோ அதுதான் மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த புக்குக்குள்ளே இருக்கிற வார்த்தைகளுக்கான அர்த்தம் தான் அந்த புக்கோட அர்த்தம். அதை தாண்டி, அந்த புக்கை தாண்டி வெளியில் போய் நீங்கள் எங்கேயும் எதையும் தேட தேவை கிடையாது அப்படின்னு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒரு ஒர்க்கோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் மீனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டோ ஸ்ட்ரக்சரை படித்தா நிறைய மீனிங் வரும், உண்மையான ஆப்டான மீனிங்கை கேரி பண்ணுறதே லாங்குவேஜ் தான், நீங்கள் லாங்குவேஜை வச்சே நீங்கள் மீனிங் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ரீடருக்கு என்ன புரியுதோ அதுதான் மீனிங் அப்படின்னு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த கான்செப்டை தான் டெத் ஆஃப் தி ஆத்தர் எஸ்ஸேல பார்த்தஸ் சொல்ல நினைக்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இந்த எஸ்ஸேயோட ஸ்டார்டிங்கில் பல்சாக்கோட நாவல் சார்சைன் அப்படிங்கிற நாவலில் இருந்து ஒரு கொட்டேஷனை எடுத்து காமிக்கிறாரு. இந்த கொட்டேஷனில் ஹீரோ ஒரு லேடியாக வேஷம் போட்டு இருக்காரு. அப்போது அந்த லேடி கெட்டப்பில் இருந்து ஃபெமினிசம் பற்றி பேசுகிற ஒரு டைலாகை தான் நம்மளுக்கு எடுத்து காமிச்சிருக்காரு. இப்போ இந்த கொட்டேஷனில் இருந்து பார்த்தஸ் என்ன கேட்குறாருன்னா, இப்போ இந்த டயலாகை உண்மையிலேயே சொல்கிறது யார், கேரக்டரா இல்லை ஆத்தரா? ஒருவேளை ஆத்தர்னா அவரோட பர்சனல் ஒப்பீனியனை சொல்லியிருக்காரா, இல்லை ஜென்ரலான ஒப்பீனியனை பற்றி பேசியிருக்காரா? இல்லை இது ஒரு வேளை கேரக்டர் தான் பேசியிருக்கு அப்படின்னு நினச்சா, இதை அந்த கேரக்டர் லேடியாக இருக்கிறாங்களே அவங்க சொல்கிறாங்களா, இல்லை அந்த கெட்டப்பில் இருக்கிற ஹீரோ சொல்கிறாங்களா? இப்படி ஒரு டயலாக்கே இவ்வளோ கன்ஃபியூஷன் வருதே, அப்போனா ஒரு புக்குக்கே மீனிங் கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வரும், யார் எதை சொல்லியிருக்கா, இது ஆத்தர் சொல்லியிருக்காங்களா இல்லை கேரக்டர் சொல்லியிருக்காங்களான்ட்டு ஒரு புக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஒரு புக்கை ரொம்ப டீப்பாக ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணி படித்தா இப்படி தான் கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தர் சொல்கிறாரு. சரி, அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தர் சொல்கிறாருன்னா, ஒரு புக்கோட ஆரிஜின் அதோட ஆத்தர்கிட்ட கிடையாது, லாங்குவேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்டர் அப்படிங்கிறவங்க வெறும் அழகாக லாங்குவேஜை யூஸ் பண்ணி கதை சொல்கிறவங்க அவ்வளோதான், பரவாயில்லையே இவ்வளோ அழகாக கதை எழுதியிருக்காங்களே அப்படின்னு அவங்கள பார்த்து ஆச்சரியப்படலாம், பாராட்டலாம். ஆனால் அவங்களுக்கும் அந்த புக்கோட மீனிங்க்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆத்தரோட பயோகிராஃபி, சோஷியல் கண்டிஷன்ஸ், மேகசின்ஸ், இன்டர்வியூஸ்னு எல்லாம் இருக்கிறதுனால இந்த புக்குக்கும் ஆத்தருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நாம் ரெஃபரன்ஸ் தேடுறோம். மீனிங்கை ஆத்தர் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நாம் இன்றைக்கி எவ்வளோ படம் பார்க்குறோம். ஒரு சில படம் நமக்கு டைரெக்டாக புரியும், ஒரு சில படம் நமக்கு புரியாது. அப்படி புரியாத படத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நாலு தடவை திரும்ப திரும்ப பார்த்தாலே புரியும். அப்படியும் புரியலையா, சரியான படத்தை டைரக்டர் கொடுக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்னு திரும்ப டைரக்டர்கிட்டையோ இல்லை ஆத்தர்கிட்டையோ வர்றது சரியில்லை அப்படின்னு பார்த்தஸ் நினைக்கிறாரு. அதோட மீனிங் அதோட ஆத்தர்கிட்ட தான் இருக்குன்னு எல்லாரும் நம்புனாங்க. நிறைய ரைட்டர்ஸ் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸ்டீஃபன் மல்லாமே என்ன சொன்னார்னா, ஒரு ரைட்டிங்கில் ஆத்தரை விட லாங்குவேஜுக்கு தான் அதிகமான பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். பால் வேலரே என்ன சொன்னாருன்னா, ஒரு லிட்ரேச்சரை வேர்பலாக பாருங்கள், ஆத்தரை பேஸ் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரௌஸ்ட் என்ன சொன்னாருன்னா, ஒரு கதையோட நரேட்டரும் ஒரு கேரக்டர் தான், ஆத்தர் கிடையாது. அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தவனோ இல்லை அதை பற்றி எழுதினவனோ முக்கியம் கிடையாது, அந்த நரேட்டர் தான் கதையை சொல்லவே போகிறாரு, நீங்கள் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மட்டும் கதையை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாமல் சர்ரியலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீனிங்கை எப்போவுமே ஆத்தர்கிட்ட எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் லிங்க்விஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் அந்த சென்டென்ஸ்லேயே தான் இருக்கும், அதை விட்டுட்டு ஏன் சம்மந்தமே இல்லாமல் அதை யார் எழுதுனான்னு தேடணும். உங்களுக்கு புரியலன்னா ஏன் இஸ் போட்டாங்க, வாஸ் போட்டிருப்பாங்கன்னு லிங்க்விஸ்டிக்கலாக யோசிக்கணுமே தவிர ஏன் ஆத்தர் இப்படி எழுதியிருப்பாருன்னு யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் சரி பார்த்தஸும் சரி சொல்கிறது ஒரு விஷயந்தான், ஒரு ஒர்க்குக்கும் ஆத்தருக்கும் சம்மந்தம் இல்லை, அதாவது அவர் எழுதியிருக்காரு தான், அதுக்காக அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா அந்த அர்த்தத்தில் கிடையாது. ஒரு ஒர்க்கோட மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்தர் தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒர்க்கை புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பக்குவம் இருக்கணும், அவ்வளோதானே தவிர ஒரு புக்கை புரிஞ்சுக்க லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதுமே தவிர ஆத்தர் தான் எனக்கு தெரியணும், ஆத்தரை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா தான் என்னால் இந்த புக்கை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஆத்தர்னு ஒருத்தர் இல்லைன்னு நினைக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தோணும். பார்த்தஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒருத்தர் ஒரு புக்கை எழுதிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுறாரு, அவர் தூக்கி போட்டுட்டு போனதுக்கப்புறம் யாரோ அந்த வழியில் போகிறவங்க அந்த புக்கை எடுத்து படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னப்பா எவனோ ஒருத்தன் இப்படி கிறுக்கியிருக்கான் ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதே நல்லா இருக்கா அந்த அது ஒன்று எழுதியிருக்க கதை சூப்பராக இருக்குன்னா, பரவாயில்லையே இப்படி ஒரு அழகான கதையை எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் எப்போவுமே ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கும்போது ஆத்தர் யாருனே தெரியல அப்படின்னு நினச்சி படிக்கணும், அந்த டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு புக்கோட மீனிங்கை ஆத்தர் டிசைட் பண்ணலை, அதில் இருக்கிற லாங்குவேஜ் தான் முடிவு செய்யுது. ஆத்தர் எப்போவுமே பாஸ்ட்டு தான், அவர் எழுதிட்டாரு தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு, இனி அவருக்கும் இந்த புக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. படித்து உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சது, உங்களுக்கு புரியலன்னா புரியல. உங்ககிட்ட சைனீஸ் எழுதி ஒரு புக்கை கொடுத்தா உங்களுக்கு படிக்க தெரியுமா, தெரியாது, ஏன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் எப்படி புரியுதோ அப்படி தான் நீங்கள் மீனிங்கையும் முடிவு பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு புக்கோட மீனிங் ஆத்தர்கிட்ட இல்லை, அந்த புக்கில் இருக்க லாங்குவேஜில் இருக்குது, அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கிற ரீடர்கிட்ட இருக்குது. எந்த ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டாலும் அதில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும், அதாவது மல்டிபிள் ரெஃபரன்சஸ். ஒரு விஷயம் மட்டுமே இருக்காது, நிறைய பிரான்ச்சில் பேசியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. டெக்ஸ்ட் ஒரு டிஷ்யூ மாதிரி தான், எப்படி ஒரு டிஷ்யூக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கோ அப்படி தான் ஒரு புக்கும், அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள், நிறைய கல்ச்சர், நிறைய ஐடியாஸ்னு இருக்கும். ஒரு ரைட்டர் ஒரு விஷயத்தை பற்றி எழுதுறாருன்னா அவருக்கு அந்த விஷயத்தை பற்றி என்ன தெரியுமோ அதை தான் எழுதியிருப்பார். உங்களுக்கு அதை படிக்கும்போது என்ன மீனிங் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கான மீனிங். ரைட்டர் எந்த அர்த்தத்தில் எழுதியிருக்காருன்னு தேவையில்லை, அது எப்போவுமே நீங்கள் கண்டுபிடிக்கவும் முடியாது. அவருக்கு தோணுனதை புக்காக எழுதியிருக்காரு. இந்த புக்கில் இருக்கிற லிங்குவிஸ்டிக் சயின்ஸ் தான், அதாவது வார்த்தைகள் தான் மீனிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆத்தர் கிடையாது. ஆத்தர்கிட்ட காரணம் இருக்கும்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டாலே மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எப்படி ஒரு புக்கை படிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கிரிட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரிட்டிக்குக்கும் ரீடருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரீடர் ஒரு புக்கை படிப்பாங்க, ஆனால் கிரிட்டிக் படித்து முடிச்சுட்டு இது எப்படி இருக்குது, அப்படி இருந்திருக்கலாமே, இதை ஏன் ஆத்தர் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்பாங்க, அதுக்கான பதிலையும் தேடுவாங்க. இப்படி கேள்வி கேட்குற கிரிட்டிக்கு வேணால் ஆத்தரை பேஸ் பண்ணி ஒரு புக்கை படிக்கிறது பிரயோஜனமாக இருக்கும், ஆனால் ஒரு ரீடர் ஒரு புக்கை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆத்தர் தேவையில்லை. ஏன்னா ரீடருக்கு என்ன தேவையோ அந்த வேர்ட்ஸை ஆத்தர் ஏற்கனவே எழுதிட்டாரு, அதை படித்தாலே புரியும். புக் எழுதுனா படிக்கணும், ஆராயக்கூடாது. இப்போது ஆரம்பத்தில் நாம் ஒரு குவட்டேஷன் பார்த்தோம்ல, அது யார் பேசுகிறாங்கன்னு கூட பார்த்தஸ் கேட்டாரில்ல, இப்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மறுபடியும் வராரு. அது யாரோட வாய்ஸ்னு ரீடர் தான் முடிவெடுக்கணும், ஆத்தர் இல்லை அப்படின்னு பார்த்தஸ் சொல்கிறாரு. இதுக்கு கிரீக் ட்ராஜடிஸை எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. பெரும்பாலும் கிரீக் டெக்ஸ்டில் டபுள் மீனிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும். பொதுவாக இந்த அர்த்தங்களை வந்து கேரக்டர்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி அதை நினச்சிக்குவாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி நினச்சிக்குவாங்க, அதனால தான் ட்ராஜடியே நடக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ரெண்டு கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் சிக்ஸ் அப்படின்னு நினச்சி பேசுவார், இன்னொருத்தர் நைன் அப்படின்னு நினச்சி பேசுவாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் ரெண்டு பேரோடைய வியூ தான் வேறு வேறு இடம். ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே மாறி நின்னாங்கன்னா அடுத்த ஆள் சொல்கிறது சரின்னு அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறது
நமக்கு தெரியும், அதாவது ஆடியன்ஸ்க்கு தெரியும், ஆனால் கேரக்டர்ஸ்க்கு தெரியாது. இதே மாதிரி தான் புக்கும், சில விஷயங்கள் ரீடர்ஸ்க்கு புரியும், அது ரீடர்ஸ்க்கு மட்டும்தான் புரியும். அப்படி பார்த்தா அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை அந்த கொட்டேஷனை யார் சொன்னாங்க அப்படின்றத ரீடர் தான் முடிவு பண்ணணும், ஆனால் அதை வந்து ஆத்தரோட லிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா சொல்கிறாரு. ரீடர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஹியூமனிசம் மாதிரியான அப்ரோச்சை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தஸ் சொல்கிறாரு. ஏன்னா கிளாசிக்கல் கிரிட்டிசிசம் ரீடருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே கிடையாது, ஆத்தருக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிமேட்டாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ரைட்டர் எதனால வேணால் இருக்கட்டும், அவர் புக்கை எழுதிட்டாரு அப்படின்னா அவரோட வேலை முடிஞ்சு. புக் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதோட மீனிங் அந்த புக்கில் தான் இருக்கும். புக்கை விட்டுட்டு வெளியில் ஆத்தர் பயோகிராஃபி ஹிஸ்ட்ரின்னு மீனிங் தேடுறது முட்டாள்தனம். ஒரு புக் எழுதுகிற வரைக்கும் தான் ஆத்தர். எப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சோ அதுக்கப்புறம் ஆத்தர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, அவர் செத்துட்டாரு. இனி அந்த புக்குக்கு அர்த்தம் கொடுக்கறது ரீடர் மட்டும்தான். ஒரு புக்கோட பாஸ்ட் தான் ஆத்தர். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.